ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, ஐயோ பாலா ப்ரோ காலையிலே கூப்பிட்றாரு, இதை வரம் ப்ரோ, வரம் ப்ரோ, வரம் ப்ரோ. ஸோ லெஜெண்டரி கன் ஸ்கின் எதுக்கு பார்த்தீங்கன்னா, 50% ஆஃபர் விட்ருக்கானுங்க. அதுவும் லெஜெண்டரி ஸ்கின்னு, சும்மா சின்ன சின்ன ஸ்கின்னு இல்லை, லெஜெண்டரி ஸ்கின்னுங்கெல்லாம் வேறு லெவல் ஆஃபர் கொடுத்துறாங்க. 20 டைமண்ட் கொடுத்து நீங்கள் பக்காக வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதோட டிஸ்கவுண்ட்டு, 50% ஆஃபர் அதில் விட்ருக்கானுங்க. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வேறு சர்வரில் வந்துட்டு இதில் விட்ருக்கானுங்க, இதெல்லாம் மிஸ்ட்ரி ஷாப்பில். நம்மளுக்கு மட்டும் மேஜிக் கார்டுன்ற மேட்டரில் விட்டுட்டானுங்க. எதுக்கு வம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு வம்புன்னு கேட்பேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம மிஸ்ட்ரி ஷாப்பில் வர வேண்டியது கிடையாது. இது வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வர வேண்டியது, நாசாக போனவங்க நம்மளுக்கு மட்டும் ஃப்ளிப் இவெண்ட்டில் விட்டானுங்க. ஆனால் மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒன்று ரொம்ப ஒரு மோசமான ஈவெண்ட்லாம் சொல்ல முடியாது. மொத்தமாக ஒரு எவ்வளோனா 125 இல்லை, ஆமாம், 225 டைமண்ட் இருந்தால் நீங்கள் அந்த ரெண்டு காஸ்ட்யூமே எடுத்துடலாம் மொத்தமாகவே. ஃப்ளிப் 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 அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதை எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ வாங்குறதான் வாங்கிக்கோங்க, உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ சூட் அப் டோக்கன், எஸ் ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளை மட்டும் ஏன் தான் இப்படி ஏமாத்துறானுங்கன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ மற்ற கண்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா M4A1 லெஜெண்டரி கன்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது அந்த பச்சை கலர் கன்று இருக்கும்ல, அதை கொடுத்துருக்கானுங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளே கன்னுக்கு இது பார்த்தீங்களா, ஆனால் கன்று டோக்கன் தான் அது. நான் சாப்பிடணும், நம்மளுக்கு மட்டும் இப்படி ஏமாற்றி கொடுத்து பார்த்துக்கிறானுங்க. சரி விடுங்க, இது வந்து கோல்டன் டோக்கன் மாதிரி இது, இது வந்து சில்வர் டோக்கன் ஒன்று வருது, அதில் தான் கன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ட்ரெஸ் தான் கொடுக்குறானுங்க. ஸோ இதில் வந்து ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணால் ஒன்று, ஸோ எல்லாமே உங்களுக்கே தெரியும். கில் த எனிமிஸ் இன் ஸ்குவாட் கேம், எனிமி கில் 10 கில் பண்ணோம், அப்புறம் பூயா ஸ்குவாட் கேமில் ஒரு பூயா, அப்புறம் 3 எனிமி இன் ஸ்குவாட் கேமில் கில் பண்ணோம், ப்ளே ஸ்குவாட் கேம்ஸ் 5 டைம்ஸ், எல்லாமே ஸ்குவாட் 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 தான். கொரோனா வந்த டைமில் எவ்வளோ யாரும் ஸ்குவாட் மேட்ச் தான் விளையாடக்கூடாது, யாரும் கும்பலாக சேரக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க இப்போ ஸ்குவாட் மேட்ச் விளையாட சொல்லி போட்டிருக்கானுங்க. ஸோ இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெஜெண்ட் கன் மிஸ் பண்ணிடாதீங்க. பர்மனன்ட் கன் செக் இன், இந்த M4 இது ஆக்சுவலாக இந்த இது எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள், எதுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறேன் நான். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் பண்ணுற கொடுமை இருக்குது, அதில் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஸோ ஓகே, அதை அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக நீங்கள் டைம் சொன்னு வச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் 4Fun அப்படி சொல்கிற ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணும் போதே 50 ருபீஸ் கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தி கீத்தி வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ அதில் ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் இது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய அப்டேட்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஆனால் எதையாவது சொல்லலான்னு வரலான்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஏதாவது வேலை வந்துடுது கில்டில். ஸோ கில்டு மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க, ஒரு 13 பேர் இருந்தால் வாங்க. கில்டு ஐடி வந்துட்டு என்ன, கில்டு ஐடி கில்ட் இன்ஃபோ, ஆமாம், 1002004837, 1002004837 ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ வால்டில் போயிட்டு உங்களுக்கு இன்னொரு காமெடி கூத்த காட்டுற மாதிரிங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, கிரேட் விடுங்க, இதில் இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இல்லை. ஸோ கிரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பண்டில் மட்டும் எனக்கு 2 டைம் கொடுத்துருக்காரு. இது கோல்டு பண்டில் ஆக்சுவலாக, எதுக்கு 2 டைம் கொடுத்தாங்க தெரியல. இது ஓப்பன் பண்ணல நான் ஆக்சுவலாக, அது வந்து ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, இந்த இங்கே இருக்குது, இந்த பாருங்கள் இங்கே இருக்குது, இந்த மண்டை தெரியுதா, இந்த மண்டை தான் அந்த மண்டை. அதாவது 2 டைம் கொடுத்தானுங்க, தேடும் போது ஒரு தடவை கூட கொடுக்க மாட்டானுங்க, சும்மா ஆகும்போது 2-3 டைம் கொடுத்து சாவடிக்கிறானுங்க. எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஸோ அது இல்லாமல் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுன்னு ஒன்று வரப்போகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, அடுத்த டைமண்ட் ராயல் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா, யார் இன்னும் இன்குபேட்டர் வாங்கலை, நான் இன்னும் ஒன்று கூட வாங்கலை. ஐயோ, ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ள ஒன்றாச்சும் வாங்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ப்ளூ கலர் மேல் தான் ரொம்ப ஆசை, எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிச்சிக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர் எது அப்படின்னு தான் மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்ல வந்தேன், வேறு என்ன சொல்லுவேன்னா, போரிங் பேட்டோட ஸ்கில் என்னென்னு கேட்டிருந்தீங்களே கைஸ். போரிங் பேட் நான் வாங்கலை ஆக்சுவலாக, 2 ரெடீம் தான் இருக்குது. ஸோ போரிங் பேட் வாங்குகிற மூட்லேயும் இல்லை. ஸோ எங்கள் போரிங் பேட் ஸ்கில் ஓகேவா, ஆர்மரோட டியூரபிலிட்டி எவ்ரி 3 செகண்ட்ஸ், அதாவது ஒரே ஒரு அந்த டியூரபிலிட்டி 300-200 இல்லையா, அதை மட்டும் ஒன்று இன்க்ரீஸ் வேணும் எவ்ரி 3 செகண்ட்ஸுக்கு. 1 will be not destroyed, armor of up to level 1 will not be destroyed.
லெவல் ஒன் வந்து டிஸ்ட்ராயே ஆகாதான். ஓகே நெக்ஸ்ட் லெவல் 2 செகண்ட்ஸ். ஓகே 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 ஆர்மல் டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது கைஸ். ஸோ ஆர்மல் டியூரபிலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு தான். இந்த ஆடம் கேரக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்னது அது பேர் என்னது அது பேரை சொல்லுவாங்களாப்பா, இருங்கப்பா கேட்டரில் போய் பார்த்து வந்துடுறேன். டக்கு டக்குன்னு ஊரில் இருக்கிற பேர்லாம் வச்சுருந்தா எப்படிப்பா ஞாபகம் எனக்கு? எங்கேப்பா அது? ஆ இங்கே இருக்குது பாருங்கள், எங்கே இது? அயோட்டோ, அயோட்டோ, அயோட்டோ மாதிரி. ஸோ ஆடம் மாதிரி ஒரு கேரக்டரு, கேரக்டர்னு சொல்ல முடியாது. அயோட்டோ ஆடம் பெஸ்ட்டு தான் முக்கியம். ஷார்ட் கன் வச்சுக்கேன் அப்படின்னா நீங்கள் அயோட்டோ ஆடம் மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சர மாதிரியே பண்ணிடலாம். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பிரச்சனை. ஸோ ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா பிங்க் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிங்க் பிரச்சனைக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அதனால தான் இந்த சர்வர் கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால் பிங்க் பிரச்சனை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 MBPSல ஓடிட்டு இருந்தாலையும் இதில் வந்து பிங்க் 999, 444 அப்படி காட்டிட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ பிங்க் பிரச்சனை எல்லாருக்கு பயப்படாதீங்க. ஸோ அது வந்து இன்னொரு 2-3 நாளைக்கு டெஸ்டிங் போயிட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 GB 3 GB ரேமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்ற மேட்டரையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் கிராஃபிக்ஸ் கொடுக்க போகிறாங்க. என்ன சொல்கிறது, வீடியோ கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுக்க போகிறானுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 2D கிராஃபிக்ஸில் பார்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து 3D கிராஃபிக்ஸ் மாதிரி, அதாவது மூவ்மெண்ட்லேயே இருக்க மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ அதோட டெஸ்டிங் தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் அது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜ் வேணும் வந்து விட்டுருக்கானுங்க கைஸ் மற்ற சர்வர்லாம். ஸோ 100 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணால் கன்னு ஸ்கின்னுக்கு ரேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 500 டைமண்டுக்கு ஒரு ஈவினிங் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ஈவினிங் டோக்கன் அப்படி ஈவினிங் ஈவினிங் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து கொடுக்குறானுங்க. இருக்கிறதுல இது மாதிரி ஒரு டோக்கன் நம்ம பார்த்ததில்ல. கண்டிப்பாக இந்த ஈவினிங் டோக்கன் நம்ம சர்வருக்கு வரும். இந்த ஈவினிங் டோக்கனை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் ஒரு டோக்கனு. 500 டம்மா நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே போதும் அந்த ஈவினிங் டோக்கன் வந்து கொடுத்துருவானுங்க. ஈவினிங் டோக்கன் வச்சு என்ன பண்ண முடியும்னா எமோட், நம்மளுக்கு பிடிச்ச 3 எமோட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு எமோட்டு 3 எமோட்டில் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இந்த மேலே பெல்லி டான்ஸ் போடுற மாதிரி, இந்த கை தட்டுற மாதிரி, அப்புறம் என்ன சொல்கிறது வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எமோட்லாம் இருக்கு இல்லையா, அந்த எமோட்டில் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு எமோட் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ டைமண்டு கிடச்ச மாதிரி இருக்கும், ஒரு 300 டைமண்ட் ஒர்த்தான எமோட்டும் கிடச்ச மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு வேறு ஏதாவது எமோட் கொடுத்தாங்கன்னு நல்லாயிருக்கும். ஸோ இந்த எமோட்டு நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த 3 எமோட்டும் பார்த்திங்கன்னா காமனான எமோட் இல்லை, ரொம்ப ரேர் கேஸ் எமோட்டும். அந்த சர்வரில் நம்ம சர்வரில் எது ரேர் ஆகுதோ அதான் நம்மளுக்கு கொடுப்பானுங்க. ஸோ அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயலி ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா அப்கமிங் டைமண்ட் ராயலி ட்ரெஸ்ஸு, மேடம் பனிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸோட பேர், வேறு லெவலில் இதில். ஸோ இது ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து டைமண்ட் ராயலில் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா க்யூபில் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டைமண்ட் ராயலில் வந்தால் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கலாம் மாட்டிங்களா அப்படின்றத கமெண்ட் காமிக்க பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் சொல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் கைஸ். டடா, பை பீஸ், டடா.